ஆயுத பூஜையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சந்தையில் பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அந்த நேரடி காட்சிகளோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், தற்போது பூஜை பொருட்களை வாங்கக்கூடிய மக்களுக்கான ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? இது குறித்து வியாபாரிகள் தரப்புல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுது? வணக்கம். நாளைய தினம் ஆயுத பூஜை சிறப்பாக கொண்டாடப்பட இருப்பதால் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு தற்போது பொதுமக்கள் அதிக அளவில் குவிய தொங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றையும் மற்றும் நேற்றைய முன்தினம் தொழிற்சாலை மற்றும் நிறுவனங்களுக்கு ஆயுத பூஜை கொண்டாடுவது வழக்கம். அந்த அடிப்படையிலே விடுமுறை நாள் என்றால் நேற்றைய தினம் அதிக அளவில் மக்கள் கூடி வாங்கி சென்ற நிலையில் தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்றைய தினம் சில்லற விற்பனையானது தற்போது கோயம்பேட்டில் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இன்று காலை முதலே பொதுமக்கள் ஏராளமான பேர் கோயம்பேட்டில் தற்போது குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதே போல கடந்த வருடத்தை விட இந்த வருடம் பொருட்களின் வருகையானதும் அதிகமாக காணப்படுகிறது. பொரி, பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் பெரிய அளவில் விலை ஏறவில்லை. குறிப்பாக கடந்த வருடம் 10 ரூபாய்க்கு லிட்டர் ஒன்றுக்கு விற்ற பொறி கூட தற்போது 7 ரூபாய்க்கு தான் விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல பழங்களும் கிட்டத்தட்ட ஆப்பிள் ஒன்று 250 ரூபாய் கிலோ விற்பன கடந்த ஆண்டு விற்பதை இந்த ஆண்டு 150 ரூபாய்க்கு தான் விற்பனையாகிறது. அதே போல சாத்துக்குடி உள்ளிட்ட பொருட்களும் ஏனைய பழங்களும் தற்போது விலை குறைந்துதான் காணப்படுகிறது. பொதுமக்களும் அதிக அளவில் கூட்டமாக இந்த பொருட்களை வாங்கி செல்கிறார்கள். குறிப்பாக நாளைய தினம் நடக்கும் ஆயுத பூஜையை முன்னிட்டு சிறப்பாக கொண்டாடுவதற்கு பொதுமக்கள் அதிக அளவில் இந்த தினம் குவிந்திருக்கிறார்கள். கோயம்பேடு மார்க்கெட் மண்ணுவளந்து கோயம்பேடு மைதானத்தை சுற்றிருக்க பல இடங்கள் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து தற்போது ஆர்வமாக பொருட்களை வாங்கி செல்கிறார்கள். தற்போது வரை கூட்டம் அதிகமாக இல்லை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு. தற்போது இன்று காலை முதலே பொதுமக்கள் அதிக அளவில் தற்போது கூட்டம் கூடியிருக்க காணப்படுகிறது. மேலும் பொருட்கள் வருகையும் அதிகமாக காணப்படுவதால் தற்போது கோயம்பேடு மார்க்கெட்டே ஒரு விழா கோலமாக தற்போது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. ஆயுத பூஜையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சந்தையில் பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதக்கூடிய நிலையில் அது குறித்தான நேரடி விவரங்களை உடைய செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்கலாம். கேட்டும் விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.